வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நம்மளோட சேனல்ல இந்த சம்பவங்கள்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, பமியை கதறி விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்ண போறோம்னு சொல்லி சொல்லலாம், சம்பவங்களை பண்ண போறோம்னு சொல்லி சொல்லலாம், பமியை பயங்கரமா கதற வைக்க போறோம்னு சொல்லி சொல்லலாம். 24 மணி நேரத்துக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருக்கோம், நான் எந்திரிச்சிருக்கேன், தலை பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. 24 மணி நேரத்துக்கு இப்போ இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பமியை வந்துட்டு நான் கதற வைக்க போறேன், பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா பயப்படுத்த போறேன். இந்த வீடியோ பயங்கர ஜாலியா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அண்ட் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓவரா பமி வந்துட்டு திட்டிட்டு இருக்கா. ஸோ இந்த மண்டையை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதால தான் இந்த மண்டையை பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இது என் தலையில் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, என் மூஞ்சியில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உள்ளே வந்துட்டு பமி தூங்கிட்டு இருக்கா, நேராக உள்ளே போகலாம், ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பமியை கதற வைக்கிறோம், வாங்க போகலாம். இந்த பேண்டமிக் நமக்கு ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது கத்து கொடுத்துருக்கு. நாம நம்மளோட பேரண்ட்ஸ் விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் வேணும்னா எந்த டைம்ல வேணும்னாலும் இல்ல நமக்கே மெடிசன் வேணும்னாலும் கூட ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு, இதை யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நானும் பர்சனலா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். இந்த ஃபார்ம் ஈஸி மெடிசன்ஸ் டெலிவரிக்கு கோடிக்கணக்கான இந்தியன்ஸோட ட்ரஸ்டட் ஆப். இதுல லேப் டெஸ்ட் சர்வீஸும் இருக்கு, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க. இதுல 20% ஆஃபரும் கிடைக்கும், 20% கேஷ் பேக் ஆஃபரும் கிடைக்கும். நம்ம மெடிசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஆர்டர்ஸை 4 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி பண்றாங்க. INF40 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணா ஆஃபரும் கிடைக்கும். ஃபிட்னஸ் சப்ளிமெண்ட்டுக்கு 80% ஆஃபரும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்க்கு 70% ஆஃபரும் கொடுக்கறாங்க. ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், பின்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிக்கி, ஏ நிக்கி, ஏ நிக்கி, பாடி போலாம். என்னடி பயப்படுன்னு பார்த்தா இப்படி சிரிக்கிற, அவ்வளோ மோசமா இருக்கு மண்டை, செம்மையா இருக்கு மண்டை. நீங்க ரெடியா? நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா வெளியே நின்று துணி துவைச்சிட்டு இருக்கா வாஷிங் மிஷின்ல. ஸ்கேர் நம்பர் 2 என்ன அப்படிங்கறத நான் முன்னாடியே காட்டிடுறேன், காட்டணுனதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருந்தால் தான் நீங்கள் எஸ்பி ஃபேமிலி, ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோம், வாங்க போகலாம். நம்ம நிக்கி பார்த்தீங்களா உட்காந்து நெட்டி பார்த்துட்டு இருக்கிறது. ஹலோ, அப்புறம் என்ன பண்ணுறீங்க? பாத்திரம் கழுவுற மாதிரி தெரியுது, பாத்திரம் கழுவுற மாதிரி தெரியுது. கை நீட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும், கண்ண மூடி கை நீட்டு, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கிஃப்ட். பயமா இருக்கு, நீ ஏதோ ஒண்ணு வெச்சிருப்பேன். ஒண்ணும் இல்ல, கண்ண மூடு, கண்ணெல்லாம் மூடு, கண்ண மூடினாதான் அது கிடைக்கும். நல்லா கண்ண மூடு, போலியா கண்ண மூட கூடாது. சரி, துணி வச்சுக்கிறேன். துணி வைக்க கூடாது பமி, கண்ண மூடுன்னு சொன்ன. நீ கண்ண மூடணும், தெரியுது, வைக்கவே இல்லை இன்னும். கண்ண மூடி பமி கொடுத்துடலாமா? இத அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளசன்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை கை நீட்டு, நீட்டிட்டியா? பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, இதில் கை நீட்டு.
ஓகே ரெடி 1 2 3 ஜூட் வைக்கவே இல்லை. இந்த காக்ரோச் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இருந்துச்சு, என் ட்ராவர்ல வச்சிருந்தேன். நீ பயப்படல? இல்ல இல்ல. சரி நிக்கி கொடுத்துடலாம், கொடு. எனக்கு எதுவா இருந்தாலும் மோந்து பார்க்க வேண்டியதுதான். மூக்குல குத்திரும் பாத்துக்கோ. இத பத்தியா உண்மையான கர்ப்பமூச்சி நினைச்சுக்கிது, கண்ணை மூடி சாப்பிடுது. ஏய் இது பொம்மடி, இது அடுத்த ஸ்கேர் பண்றதுக்கு யாரெல்லாம் ரெடி? கை தூக்குங்கோ. நிறைய பேர் கை தூக்கிருப்பீங்க. இந்த ஸ்கேரு வேற லெவல்ல இருக்க போகுது. நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஓகேவா? அநேகமா குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். குளிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கதற வைக்கிறோம்னு சொல்லி சொல்லலாம். யார வச்சு கதற வைக்கிறோம் அப்படின்னா, இவனை வச்சுதான் நம்ம கதற வைக்க போறோம். எப்படி வேற மாதிரி? இல்ல வேற மாதிரி, வேற மாதிரி. ஜும்மா குளிச்சு பயங்கரமா ப்ரெஸ் ஆயாச்சுன்னு சொல்லி சொல்லலாம். முடி போய் வெட்டணும், அநேகமா நாளைக்கு போய் வெட்டிடுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் அப்படியே லைட்டா மழை வர மாதிரி மோடம் போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தலையை போய் திருப்பியும் கதற விட போறோம்னு சொல்லி சொல்லலாம். உள்ள வந்துட்டு பமி வந்துட்டு என்ன சமைச்சிட்டு இருக்கா? பிரியாணி சமைச்சிட்டு இருக்கா, வீடியோ பார்த்து சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். நேரம் உள்ள போலாம், வேற லெவல்ல பயப்படுத்துறோம். ஓகே, ஸோ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே பயங்கரமான ஸ்மெல்லு. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி ஆகுது, இல்லை 2 வீக்ஸ் கழிச்சு பிரியாணி ஆகுது. நேரம் உள்ள போலாம், உள்ள போயிட்டு. அப்புறம் திருச்சு போயிருந்தா மூஞ்சி வந்துருக்கோம், அவ்வளவுதான். பிரியாணி ஆயிருக்கும், டேஸ்ட் பிரியாணி. கஷ்டப்பட்டுதான் ஆக்கிட்டு இருக்க, இல்ல இஷ்டப்பட்டு ஆகணும். தலை சாப்பாடெல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆக்கிட்டு இருக்க. என்னது பிரியாணியா? என்ன பிரியாணி? மூஞ்சலி பிரியாணியா? ஹாம்ஸ்டர் பிரியாணி தானே? சிக்கன் பிரியாணியா? செய்முறை தமிழ்நாடு பிரியாணியா கேரளா பிரியாணியா? தமிழ்நாடு பிரியாணி. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு பிரியாணி ஆக்கறடா தல. டான் 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 டான். தெரியுமா? சாப்பிட்டாதான் தெரியும். இல்ல சாப்பிட்டு சமைச்சு நல்லா இல்லாம ஆயிருக்கா அது சொல்லு. நீ ஏதாச்சும் சமைச்சிருந்தா தெரிஞ்சிருக்க. சும்மா சொல்றேன், சும்மா சொன்னேன், சும்மா சொன்னேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாருமே சும்மா விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக சொல்றதெல்லாம் எல்லாருமே சீரியஸா எடுத்துக்கிறீங்க. பமி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் வித்தியாசமா வித விதமா பாத்தீங்க அப்படின்னா சமைக்கிறான். உண்மையை தர சொன்ன, உண்மை சொன்னாலும் தப்பு. யாரு பார்த்தாலும் நீ சமைக்கிறதே இல்லையா? சமைக்கிற அவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னு சமைச்சிட்டு இருக்கேன் டெய்லி சொல்லி, அது எல்லாரும் பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். மாமி வந்துட்டு ஸ்பெஷலா ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சமைச்சு இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். இதுல என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு? நம்ம எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவையும் எடுத்து வச்சிருக்கோம். அந்த அப்பாவையும் இன்னைக்கு தான் டேஸ்ட் பண்ண போறோம். இல்ல தல நல்லாதான் இருக்கும். கைப்பக்கம் உள்ள இறங்கி கரண்டி வச்சு திருப்போம் சாப்பாட்டை. நீ எப்படி திருப்புவே? நான் வெளியே நின்னு திருப்புவேன். ஹைட்டா இருக்கேன்ல, சும்மா இப்படி
வாய் விட்டு நடக்கிற நேரத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. கிச்சன் பக்கம் வந்த என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சுடுதண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டுருவேன். இப்போ பிரியாணி மூஞ்சிலேயே விழுந்திருக்கும், ஞாபகம் இருக்குல்ல? இப்போ என்ன பண்ணணும்? வாயில வரட்டுமேங்கறக்காக தான் வெயிட் பண்ண நானு. எப்படி இருந்தாலும் பார்த்து சமைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அங்க யாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறது? யாரது? யாரது? நிக்கிக்கு விளையாட்டு கிடைச்சிருச்சா. ஓடு நிக்கி, ஓடி பிடி போ, ஓடு, அடி ஓடு, ஓடு, ஓட விட்டு குடிப்பா நிக்கி. இப்போ ஓடு நிக்கி, ஓடு 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 ஓடு. அதெல்லாம் பிடிச்சி வாயில போட்டுறாத. சரியா தலை ரெடியா? ஓ பமி செம்மையா செஞ்சிருக்கா போல இருக்கு. விளாட்டுக்கெல்லாம் சொல்ல ஒண்ணு. வெளிய போகலாம் இருந்தா எடுத்து வாயில போட்டு போல தயிர் போட்டா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் தல. எதுல? பிரியாணில அப்படியே எடுத்து கொட்டி விடுவுல. அதெல்லாம் ஆமா, எப்படியோ தயிர் மிக்ஸ் பண்ணி தானே சாப்பிடுறானே. நிக்கி ஸ்மெல் வருதா? நிக்கி மம்மி சமைச்ச பிரியாணி ஸ்மெல். ஆமா நிக்கி. சோ நம்மளோட தலையை இன்னொருக்கா பயப்படுத்துறதுக்கு நீங்க ரெடியா? சோ இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமா இன்னும் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு பின்னாடி லாஸ்ட் ரூமில் வந்து நிற்கிறேன். பம்மி வந்துட்டு முன்னாடி வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து செடி எதை நோண்டிட்டுருக்கா, தொட்டி நோண்டிட்டுருக்கா. நம்ம பேக் சைடு வழியாக இப்போ இறங்கி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா போய் நம்ம தலையை கதற வைக்க போகிறோம். ஓகேவா? வாங்க போகிறோம். எப்படி வேற லெவல்ல இருந்துச்சுல? தல என்ன பயங்கரமா நோண்டிட்டு இருந்தீங்க? என்னது இது? எங்க இருந்து இப்போ? இதெல்லாம் அந்த மாஸ்க் கூட வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா நான் ஒளிச்சு வச்சிட்டு இருந்தேன் உன் கண்ணில் படாம. நிக்கி இப்ப கொஞ்சம் சேவி விடுவோம். நிக்கி நிக்கி எதுவும் பயந்துலாம் பார்க்க மாட்டான், மூந்து தான் பாப்பா. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வெளியே கூப்பிட்டுருந்தான்னு சொல்லிட்டு நான் அவரோட வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தேன், கேட் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக லாக் போட்டுருந்துச்சு. சத்தம் இல்லாமல் திறந்து உள்ளே வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன். இப்போ நான் பாமியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லலாம். நான் ரொம்ப மெதுவாக பேசிகிட்ருக்கேன், அவளை கேட்டக்கூடாது அப்படிங்கிறக்காகவே. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? பமி வந்துட்டு ஒரு துண்டை வெளியே காய போட்டிருக்கா. ஓகேவா? அந்த துண்டை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன அப்படிங்கிறது இந்த துண்டை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை கரெக்டாக செட் பண்ணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட விளையாட்டை ஆரம்பிப்போம். வாங்க கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த துண்டை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிச்சிருவோம் வாங்க. Thank you.
எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி வேற மாதிரி எனக்கு மயக்கம் வந்துருச்சு. செத்துட்டு தானே ஒரு செகண்ட் நீ. எப்படி இருந்துச்சு? நீ தாண்டி வெளியே காய போட்டிருந்த ஆளும் மண்டையும் மூக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிப்புக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ தான் நானும் பமியும் நார்மல் ஆயிருக்கும்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு வந்துட்டு ஒரு சைடு அப்படியே எனக்கு ஒரு சைடு பயமாக இருக்குது, பமி வந்துட்டு இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுறத வந்து நான் பார்த்து பார்த்து சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்தேன். ஆனாலும் வந்துட்டு நான் சிரிச்சிட்டேன். தலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ ஏடா நான் பயந்துட்டேன். இன்னும் முடியல அப்போ சிரிப்பு. கது தட்டிட்டு ஞா 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சேன். 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் நான் யோசிச்சேன். நம்ம தான் உள்ள லாக் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. நீ எப்படி உள்ள வந்த? நீ நல்லா லாக் பண்ண. நீ வெளியே திறக்கிற மாதிரி தான் இருக்கு லாக்கு. போட்டு போட்டு வைக்கணும். நீ அப்படியே சரியா உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. நான் காலில இருந்து நீ என்ன பயமுறுத்திட்டே இருக்கேன். ஒரு நாள் ஒரு நாள் வச்சுக்கோ, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. இருக்கு உனக்கு இருக்கு மொத்தமா சேர்த்து திருப்பி கொடுத்து. சரி வா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குவோம். மார்னிங்ஸ் லேட்டர். சோ இந்த வீடியோட முக்கியமான சம்பவம், வேற லெவல் சம்பவம், தெரிக்க விடுற சம்பவம்னு சொல்லி சொல்லலாம். லாஸ்ட் சம்பவம் ஓகேவா? ஸோ பமியை வந்துட்டு வேற லெவலில் கதற வைக்க போகிறோம்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் டைமு. நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னா சம்பவத்துக்குள்ளேயே குதிக்க போகிறேன். பயங்கரமாக இருக்க போது பமி நான் தூங்க போகிறேன். நீ வந்து தூங்குறப்ப லைட் ஆஃப் பண்ணிரு. பமி தலையே தொடாத. பமி திருப்பி திருப்பி சொல்ற தலை தொடாத. பமி பேசாம தலை தொட்ட. இப்போ நான் தொடலி தலை கீழே இறக்கி தூங்க. மேல வச்சதுனாலதான் போய் சொல்லாத. பமி ஆமா, தலை தொடர்ற வேலை. கை பிடிச்ச தலை தொடர். யாரு யாரோ நிக்கிறாங்க. Yeah.
ஹலோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காலிலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பமிக்கு தெரியவே இல்லை. நம்ம தான் சின்ன சின்ன கிளிப்ஸை தான் ஷூட் பண்ணோம். இல்லை பயங்கரம் மூச்சு வாங்குது. டாடா பாய், சி யூ. சரி, பாய் 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 பாய். செம்ம கடுப்பு இருக்கா பமி, பாய்.